ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலையும் விசேஷமாய் நம்முடைய சபையை சார்ந்ததான சியாமலா தேவி அந்த அம்மா தேவ ராஜ்யத்துக்குள்ளே கடந்த நாட்களில் பிரவேசித்தார்கள். இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள், அதிலே ரெண்டாவது மகன் பாஸ்டர் சேகர் நம்முடைய சர்ச்சில் அசோசியேட் பாஸ்டராக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு போதகருடைய தாயார் தேவ ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது, இந்த லாக்டவுனில் நம்ம இல்லாமல் இருந்திருந்தால், இந்த பேண்டமிக்கில் நம்ம இல்லாமல் இருந்திருந்தால், இந்த அந்த அடக்க ஆராதனையும் அதை தொடர்ந்து ஆறுதல் கூட்டமும் நம்ம நடத்தின விதம் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கும். அதற்குரியதான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காத பட்சத்தில், ஒரு போதகருடைய தாயார் மரித்து போனார்கள், ஒரு போதகர் அவரை சார்ந்த அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு ஆறுதல் கூட்டம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய இருதயத்திலே ஆழமாக இருந்தது. அதிலே நம்முடைய விசுவாசிகள் எல்லாருமே பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து நான் அதிகமாக சிந்தித்தேன். அதன் அடிப்படையில் தான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த காரியத்தை விசுவாசிகள் எல்லாரும் பார்ப்பதற்கும், ஒரு சில நிமிடங்கள் அந்த அம்மாவை குறித்து யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் உதவியாக, அது மாத்திரமல்ல இந்த குடும்பத்தாருடைய ஆறுதலுக்கும் இந்த நிகழ்வு நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஆறுதல் கூட்டத்தை நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக செய்ய நான் விரும்பினேன். அதை இந்த நாளில் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை நம்ம இந்த பேண்டமிக் இல்லாமல் இருந்திருக்குமானால், நம்ம கூடி அந்த குடும்பத்தார் ஒவ்வொருத்தரும் அந்த அம்மாவை குறித்து சில சாட்சிகளை சொல்ல சொல்லி அதற்காக ஆண்டவரை துதித்து ஜெபித்து நாம் முடித்திருப்போம். ஆகவே இந்த இந்த பெற்று இந்த பிள்ளைகளும், அந்த அம்மாவுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தாரும் அந்த அம்மாவை குறித்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆறுதல் கூட்டத்தை இந்த யூடியூப் சேனல் மூலமாக நடத்த விரும்பினேன். இதை தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பாச சேகர், அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் சில வார்த்தைகளை அந்த அம்மாவை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அதை தொடர்ந்து கேளுங்கள். இந்த ஆறுதல் கூட்டம் தேவ கிருபையினால் நடக்கும்படி நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமில்ல பிதாவே, நேர்மையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் சியாமலா தேவி அம்மாவுடைய வாழ்க்கைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். அவர்கள் இந்த பூமியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வரைக்கும் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்குள் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் விட்டு சென்ற அவருடைய கணவர், அவருடைய மூன்று பிள்ளைகள், மருமக்கள்மார், பேரன் பேத்திகள், ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வேண்டிய ஆறுதலை தாரும். அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தலும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இதை தொடர்ந்து பாஸ்டர் சேகர் அவர்கள் ஒன்று பாடல்களை பாடுவார்கள். அதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவனுடைய கணவர், எல்லாரும் சில வார்த்தைகளை அந்த அம்மாவை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து கேளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அம்மாவுடைய ஆறுதல் கூட்டத்தை ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் யாவரும் இணைந்து இந்த ஆறுதல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று விருப்பம். ஆனால் இப்பொழுது இருக்கிற கால சூழ்நிலையில் அதை நடத்தக்கூடாத சூழ்நிலையாக இருக்கிறபடியினால், முடியாத சூழ்நிலையாக இருக்கிறபடினால், ஆன்லைனிலே இவைகளை நடத்த தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆங்காங்கே வீடுகளில் இருந்தாலும் நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துர்கமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துர்கமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே,
உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும் மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும் நெருக்கத்தின் மாத்தியில் குரல் எழுப்ப நெருக்கத்தின் மாத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார் உருக்கமாய் வந்து உதவி செய்தார் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் தயை செய்பவனுக்கு நித்தாயுள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவீர் தயை செய்பவருக்கு நித்தாயுள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவீர் புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ புதிய கிருபைகள் முறைவிடமே புதிய கிருபையின் உறைவிடமே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கேடகம் எனக்கு தந்தீர் உமது கரம் என்னை உயர்த்தும் ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர் உமது கரம் என்னை உயர்த்தும் கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை கர்த்தரை அல்லாமல் தேவனில்லை அவரே எந்தன் கண்மலையே அவரே எந்தன் கண்மலையே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை எனக்கு தந்து உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார் உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர் துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர் கர்த்தாவே
என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். ஆமே. அம்மாவுக்கு மிகுந்த பிடித்த ஒரு பாடல், சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளுடன். அம்மா அடிக்கடிக்கு அம் பண்ணி பாடிட்டுருப்பாங்க, ரொம்ப ரசித்து கேட்குற ஒரு பாடல். இந்த பாடலை அம்மாவுக்காக பாடும்படியாக இந்த வேலையிலும் நான் ஆசைப்படுறேன். நாமும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளனுடன். பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம், ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே, துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாம் சியோன் முன்னதரோடு கழித்து கவி பாடுவோம், அங்கே உயரமாம் சியோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் சியோன் மனவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த மெய்யேசுவின் திருமுகம் கண்டிடுவோம், முள்மூடி நமக்காய் அணிந்த மெய்யேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார், அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார். சிங்கார
மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ. சியோன் மணவாளனுடன், சியோன் மணவாளனுடன் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சியோன் மணவாளனுடன், சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சியோன் மணவாளனுடன், சியோன் மணவாளனுடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட என்னுடைய அம்மாவை குறித்து சில காரியங்கள் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அவர்களை குறித்து நான் பார்க்கும்போது, ஷி வாஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவர்கள் ஒரு விடாமுயற்சி உள்ள ஒரு பர்சனாக இருந்தார்கள். கடினப்பட்டு உழைப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கும்போது 20 வருடங்களாக அவர்கள் வேறு வேறு கம்பெனியில் வேலை செய்து குடும்பத்திற்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க எப்போவுமே எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஷி ஆல்வேஸ் ஹேட் அ ஹோப். அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை எப்பவும் வச்சுருந்தாங்க. ஆண்டவர் வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் நல்ல முறையில் மாற்றி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பற்றி அவங்க என்றைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதை நாங்கள் பார்க்கும்போது, வாழ்க்கையில் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல காரியத்தை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஹார்ட் ஒர்க் மாத்திரம் இல்லை, விதவுட் கம்ப்ளைனிங், அதை குறித்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மன நிலையை கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர்களிடத்திலிருந்து. அடுத்ததாக பார்க்க போனால், என்னுடைய தாயார் ஷி வாஸ் அ பீப்புள் பர்சன். அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், சபையில், குடும்பத்தில் எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். பிகாஸ் ஷி ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் பீப்புள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதனால் யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும், இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க அம்மாகிட்ட வந்து பேசுவாங்க, அவருடைய ஐடியா கேட்பாங்க. இவங்கள வந்து அந்த பிரச்சனை இவங்களுடைய பிரச்சனையாக எடுத்து அதை ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் நாங்கள் வந்து கோவப்படுவோம், எதுக்கு மற்றவங்க பிரச்சனையில் இவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த இன்வால்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு கரிசனை இருந்தது, ஒரு கன்சர்ன் இருந்தது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த மனப்பான்மை அவங்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால தான் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, ஷி வாஸ் எ கிவர். அவங்களால தங்களால் முடிந்தவளவு வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளம் இருந்தது. அதனால் அவரை சுற்றி எப்பொழுதும் அவருடைய நண்பர்கள் இருந்தார்கள். ஸோ ஷி வாஸ் எ பீப்புள் பர்சன். அவங்கள ஒரு நாள் நான் அமைதியாக இருந்து பார்த்தது கிடையாது. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஃபோன் வரும். இவங்க விசிட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க வேறு யாராவது வந்து இவங்களை விசிட் பண்ணுவாங்க. ஸோ ஷி வாஸ் ஆல்வேஸ் இன் கனெக்ஷன் வித் பீப்புள். எப்போவும் மற்றவர்களோடு நெருங்கிய ஒரு உறவு வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
மற்றவர்களோடு எப்படி அந்த உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும். அநேக ஊழியக்காரர்கள், அநேக மிஷினரிமார்கள் அவர்களோடு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இன்னொரு காரியம் என்னுடைய அம்மா வாழ்க்கையில் என்னென்னு பார்த்தது வந்து, அவங்க அதிகமாக ஜெபித்தார்கள். யாருக்கும் தெரியாது, சில நேரத்தில் நிறைய மணி நேரம் இரவிலும் லேட் நைட்லாம் அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்காங்க. விசேஷமாக மற்றவங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க ஜெபித்தது அதிகம். அந்த ஜெபத்தில் வந்து அவங்களுடைய பிரச்சனை மாதிரி அதை ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே இவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தா நான் இது பண்ணுவேன். ஸோ மற்றவருடைய அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இடத்துல ரெஸ்லிங், மன்றாடி ஜெபிக்கிற ஒரு அந்த குணத்தை நான் பார்த்துருக்கிறேன். அது எங்கள் குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். எங்கள் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த காரியம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ அவளை குறித்து நிறைய காரியங்கள் பேசலாம். விசேஷமாக நான் அவளிடத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன் வாழ்க்கையில். இந்த காரியங்கள் எல்லாம் அநேக ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவங்க நிறைய நேரம் சொல்லுவாங்க, நான் வந்து நல்லா இருக்கும்போது ஆண்டவர் என்னை எடுத்துக்கணும், நான் வயதாகி வியாதியாகி கஷ்டப்பட்டு நான் மறிக்கக்கூடாது, இந்த மாதிரி அவங்க ஜெபித்தது உண்டு. ஒருவேளை ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு நாங்கள் எதிர்பாராத இந்த நேரத்திலே அவர்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் ஜெபித்தது போன்றவே அவங்க கஷ்டம் அதிக கஷ்டப்படாமல் ஆண்டவர் அவளை எடுத்துக்கொண்டார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த நேரத்தில் கூட எங்கள் குடும்பம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் சபையில் நிறைய பேர் எங்களுக்காக ஜெபித்தீர்கள், நிறைய பேர் எங்களை உங்கள் ஜபங்களிலே நினைவு கூர்ந்தீர்கள், உதவி செய்தீர்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்திலே நன்றி. அது மாத்திரம் இல்லை, சபையுடைய தலைமை போதருக்கு நன்றி செலுத்துகிறோம், மற்ற போதர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்கு உதவி செய்த சபையார் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆகுது. நான் திருமணம் ஆன உடனே வந்த உடனே எங்கள் அம்மா சொன்னது என்னென்னா, அவங்க உனக்கு வந்து மாமி இல்லை, இனிமேல் அவங்க தான் உனக்கு அம்மான்னு சொன்னாங்க. நான் அன்றைக்கும் அவங்கள அம்மான்னு நான் கூப்பிட ஆரம்பித்தேன். அவங்க வந்து எனக்கு அந்த அம்மான்னு கூப்பிட்ட வார்த்தைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நாளும் என் மேலே அவ்வளோ கரிசனையாக அவ்வளோ அன்பாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு வந்து அவங்க ஒரு நல்ல பெஸ்ட்டு சாரீ எடுத்து தருவாங்க, அதுக்குள்ளே ஃபால்ஸு ப்ளவுஸு எல்லாம் கரெக்டாக அதை தச்சு அழகாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவங்க எடுத்து கொடுத்த சாரீ தான் என் பிறந்த நாள் எல்லாத்துக்குமே நான் உடுத்தியிருக்கேன். ஒவ்வொரு சின்ன விஷயம் என்னை பார்த்து பார்த்து கவனித்து செய்வாங்க. நான் வந்து நல்லா இருக்கணும், நான் நல்லா உடுத்திக்கணும், நான் நல்லா நகை போட்டுக்கணும், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு இல்லை, ரொம்ப அவங்க வந்து கரிசனையாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் எப்படி நடந்துக்கணும், வீட்டை எப்படி கவனிச்சுக்கணும், எப்படி பணத்தை வந்து விரயம் பண்ணாமல் செலவு பண்ணணும், பாத்திரம் அறிஞ்சு யாருக்கு உதவி செய்யணுமோ உதவி செய்யணும், இப்போல பல காரியங்களை எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு தாயை விட மேலா என்னை வந்து என்னை கரிசனையா பார்த்துக்கிட்டாங்க. இப்ப கூட எனக்கு அவங்க மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னால கூட எனக்கு ஜூஸ் போட்டு டெய்லி 5-6 மணிக்கு கொடுத்துட்டு நான் வேலைக்கு போறதுக்கு முன்னால என் சேஃப்டி பத்தி விசாரிச்சுட்டு போவாங்க. அவங்க அம்மான்ற நான் கூப்பிட்ட வார்த்தைக்கு நிகரா அந்த அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு பாசத்தை அவங்க என் மேல புரிஞ்சிருக்காங்க. அந்த பாசத்தை நான் நிஜமா மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டாவது அவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், மணிக்கணக்காக அவங்க ஜெபிப்பாங்க, சபைன்னா அவங்களுக்கு உயிர். அவங்க பல மணி நேரம் டெரஸில் மறிக்கிறதுக்கு முன்னால் அவங்க பல மணி நேரம் ஆண்டவரோடு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கமிட்டடாக எல்லாருக்காகவும் உண்மையாக ஆத்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஆட்டோவில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் ஆட்டோவில் ஏறுவோம்,
ஆட்டோ ஒருத்தர் கூட ஒரு ஆட்டோக்கார கூட சுவிசேஷம் சொல்லாம இறங்கவே மாட்டாங்க. நானு எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க பயப்படவே மாட்டாங்க, சுவிசேஷம் சொல்லாம இறங்கவே மாட்டாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, வெளியே போய் தான் என்னால செய்ய முடியல, இப்படியாவது நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றேன்னு சொல்லி அந்த ஆத்தம பாரம், அந்த ஆத்தம தாவம் அவங்களுக்குள்ள தெரியும். எல்லா சர்ச் ப்ரேயர்ஸ் எல்லாத்துலயும் அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள போல நானும் இந்த ப்ரேயர் அந்த மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுலயும் அந்த சுவிசேஷத்தை எந்த நேரம் கிடைச்சாலும் அதை சொல்லணும். ஏன் மறைக்கிறதுக்கு முன்னால கூட அவங்க ரெண்டு பேரும் ஆத்மாதாயம் பண்ணிருக்காங்களா, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சபை திறந்தோன்னே ஞானஸ்தானம் எடுப்பாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரு ஆத்ம பாரம், ஜெப வாஞ்ச, பிறக்காக கரிசனையா செய்யறது, அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டா இருப்பாங்க. தைத்து கொடுக்கறது ஒன்னாம் தேதியே கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. முந்த நாளே போக வேண்டிய காரியத்துல எடுத்து ரெடியா கரெக்டா பர்ஃபெக்டா அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் வைப்பாங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண, பர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ண யாராலுமே முடியாது. அம்மாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும், அது அழகா அந்த கலருக்கு ஏத்தபடி வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த பர்ஃபெக்ட் வந்து அவங்க திங்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, ஃபைனான்சியலாக பார்க்கும்போது கூட அதை செலவு பண்ணுறதுல கரெக்டாக செலவு பண்ணி மிச்சத்தை சேர்த்து வச்சு அதை எங்களுக்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அம்மா வந்து எல்லா விஷயத்தையும் பர்சனலாக அவங்களுடைய வாக்கிங், அவங்க டயட்டு, அவங்க மருந்து மாத்திரைங்க சாப்பிட்றது எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் பின்பற்றினாங்க. அவங்க பர்சனல் லைஃப்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, பிள்ளைங்க குடும்பத்தை பாக்குறதுல அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும், எல்லா பிள்ளைங்களும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடணும், எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அம்மா அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தினாங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுவாங்கிற வசனத்தின்படி அம்மா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி, எங்களுக்கு பெரிய சப்போர்ட் மாதிரி. அம்மா வந்து நாங்க வந்து நாம் இழந்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அவங்களுடைய இடத்தை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. ஒரு தாய்க்கு மேல என்னை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இம்மட்டும் எனக்கு ஒரு தைரியம் சொல்லி எனக்கு ஒரு உறுதுணையா எங்க அம்மா இருந்தாங்க. அவங்க அவங்கள நாங்க அவங்களை மிஸ் பண்றோம், ஆனா அவங்க ஒரு பெட்டர் பிளேஸ்ல ஏஸ்பா கூட இருக்காங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்தோட நாங்க வந்து ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைக்கும், அவங்க எங்க வாழ்க்கையில இருந்து ஒரு மருமகளா இல்ல ஒரு மகளா என்ன வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா நன்மையான காரியத்தை நான் ஃபாலோ பண்ணி அதை எங்க குடும்பத்தை அப்பியாசப்படுத்தி சபையில அப்பியாசப்படுத்தி நான் செய்யறதா அவங்களுக்கு நான் செலுத்துற பெரிய ட்ரிபியூட்டா நான் நினைக்கிறேன். கத்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா பற்றி பேசணும்னா எவ்வளோ பேசலாம். 1970 கல்யாணம் வச்சு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. 75 ரெண்டு பேருக்கும் வேலை போயிடுச்சு. அது எங்கெங்கயோ வேலை செய்தாங்க, நிறைய கம்பெனியில் வேலை செய்தாங்க. எங்க குடும்பத்துக்கும் எனக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால குடும்பம் உயர்ந்தது, ஆண்டவர் உயர்த்தினாரு. இது எல்லாமே அந்த அம்மா ஜபந்தான். அந்த அம்மா ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா ரொம்ப ஸ்டபனாக பண்ணுவாங்க. அந்த காரியம் முடிகிறவர்களும் ரொம்ப பாடுபடுவாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தால் கூட ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஏன்னா ஆண்டவரை கூட தான் போயிருக்கார். ஆண்டவருடைய மொழியில் தான் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து எங்கள் பிள்ளைங்களும் பேரன் பேத்திகளும் அவருக்கு எல்லாருக்கும் உறுதுணையாக இருப்பார் என்று நம்புகிறேன். கத்தரிக்கு ஸ்தோத்திரம். அம்மாவை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி. அம்மாவை பற்றி ஷேர் பண்ணணும்னு நிறைய விஷயம் இருக்குது. சில குறிப்புகளை மட்டும் என்னோட மனைவி எங்களோட ஷேர் பண்ணுவாங்க. நீயும் உன் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பீர்கள் என்ற வாக்கு தத்தது ஏற்ற நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஃபுல்லாக நாங்கள் ஆண்டவரை மட்டுமே சேவிச்சுன்னு இருக்கோம். அம்மாவை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். அம்மாவை பற்றி பேசணுன்னா என்னோட அதிகமாக இந்த சர்ச்சில் இருக்க எல்லா விசுவாசிகளுக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கோம். எல்லா ப்ரேயர்ஸ்லேயும் எல்லா எந்த ஒரு சாட்சிகள் எதுவாக வந்தாலும் சொல்லணுனாலும் அவங்க முதல்ல நிற்பாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரேவ்னஸ் இருக்கு. அவங்களுக்கு அவங்க தான் எங்களோட ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நாங்கள் எங்கள் மதர் இன்லாவை எல்லாருமே அம்மான்னு தான் நாங்கள் எல்லாருமே கூப்பிடுவோம்.
அவங்களுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் நேச்சர். அவங்க நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்க விசாரிப்பாங்க. ஆக்சுவலாக 3 மந்த்ஸ் எங்களோட இருக்கும்போது, இங்கே லாக்டவுனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏதோ 8 to 9 சொல்லிட்டு ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைமில் அந்த கொரோனாக்காக எல்லாருக்காகவும் இந்த ப்ரே பண்ணுவாங்க. அவங்க மாடிக்கு போய் நடந்து ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பங்க்சுவாலிட்டி, சர்ச்சுக்கு போகணுன்னா 8:00 சர்வீஸ் இருக்கணும்னா 7:45 எல்லாம் அவங்க வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க, மேட்சிங்காக எல்லாம் போடணும்னு இருப்பாங்க. அவங்க மனதளவில், வயசளவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வயது ஏறினவங்களாக இருந்தாலும் மனசளவில் அவங்க எப்போவுமே இளமையாக தான் இருக்கிறேன்னு ஒரு கம்பீரத்தோடு எப்போவுமே இருப்பாங்க. அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்ட்னா அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி நாங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தலை கலைஞ்சி இருக்கக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸிங் போடணும்னு சொல்லி மருமகளுங்க, பேத்தி, பேரன் எல்லாமே நல்லா அவங்க அது மாதிரி எதிர்பார்ப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து யாராவது ஏதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக அவங்க அது ப்ரே பண்ணாமல் விட மாட்டாங்க. உடனே அவங்க வந்து ஜெபிப்பாங்க, அவங்களுக்காக பாரப்படுவாங்க. அதே மாதிரி நாங்கள் ஏதாவது ஆசைப்பட்டால் கூட அதை அவங்க நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப அவங்க வந்து முயற்சி செய்வாங்க. அவங்க யாருக்காவது பிரச்சனைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட எது கண்டும் அவங்க பயப்படாமல் அதை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுன்றதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது நாங்கள் மேட்ச் ஏதாவது போயிட்டோனாலும் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, எல்லாரையும் விசாரிப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, சர்ச்சில் இருக்கவங்களையும் ரொம்ப விசாரிப்பாங்க அவங்க. அதே மாதிரி ஃபேமிலியோடு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்க அந்த மூமெண்ட்டை ரொம்ப அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மூமெண்ட்ஸில் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க ஃபேமிலியாக. ஃபேமிலியாக போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்க எல்லா வேலையிலையுமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கேயாவது கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு அந்த பூக்கள்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல எங்கள் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது என்ற வசனத்தின்படி அம்மா வந்து எப்போவுமே வந்து அவருடைய சமூகத்துக்காக எப்போவுமே வெயிட் பண்ணினே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுற, குடும்பத்துக்காக பாரப்படுற இந்த ஆத்துமாவை நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். ப்ரேஸ் லாட், தேங்க்யூ. ப்ரேஸ் காட். ஐ வாண்ட் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மை பாட்டி. என்னால் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனோ இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் டே அதை பற்றி ஷேர் பண்ணலான்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே வந்து அதோடைய ஓன் வேல இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். எவ்ரி டே வந்து வாஸ் ஃபில்ட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஃபைட் அண்ட் அட்வென்ச்சர். அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணேன். பாட்டி பற்றி சொல்லணும்னா அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு 6 மந்த்ஸ் பேபியாக இருக்கிறதுலேருந்து. பிகாஸ் போத் மை பேரண்ட்ஸ் வர் ஒர்க்கிங், அப்போ பார்த்துக்க ஆரம்பித்தவங்க. நான் வேலை செய்யும் போது கூட என்னை பார்த்துக்கிட்டாங்க. டெய்லி ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு வருவாங்க, ஒரு பாக்கெட் மணி கொடுப்பாங்க 5 ரூபா. நான் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் ஷி யூஸ் டு கிவ் மீ தட் எவ்ரிடே. மறந்துட்டு போனால் கூட வேண்டவர் ஃபோன் பண்ணி நிறுத்தி அந்த காசு கொடுத்து அனுப்புவாங்க. ஷீ கேர்ட் ஃபார் மீ ஸோ மச். இப்போது நாங்கள் ஃபேமிலியை உட்காந்து பேசும்போது தான் தெரியுது அவங்க எப்படி அவங்களுடைய ஹோல் செல்ஃபுமே எங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவங்க எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வேற எவர் ஷி வாஸ் ஐ யூஸ் டு கோ, அது ஒரு ஃப்ரெண்டு வீடாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும். அதே மாதிரி எங்கே வெளியே கூப்பிட்டு போனாலும் வரும்போது எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காமல் வரவே மாட்டாங்க. நான் கேட்ட எதையுமே அவங்க இது வரைக்கும் எனக்கு இல்லைன்னு சொல்லதே கிடையாது. அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப சீக்ரெட்ஸ் இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஷி வில் ஷேர் இட் வித் மீ. அவங்க ஷீ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஷேரிங் எவ்ரி திங் வித் மீ. அவங்களும் நானும் ரொம்ப அதிகமாக ஒன்றா நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி வென் ஐ வாஸ் ஸ்மாலர். ஸோ நான் மாத்திரம் கிடையாது, என் ஃபேமிலின்னு கிடையாது, எங்களை தவிர்த்து அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பீப்புள் ஃப்ரம் சர்ச், ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு சின்ன அனிமலாகவே இருக்கட்டும், ஹூ எவர் ஷீ கெட்ஸ் தட் கனெக்ட் வித், அவங்க வந்து ஷி ஹஸ் கிவன் ஹர் கம்ப்ளீட் செல்ஃப் டு எவ்ரிபடி. ஷி ஹஸ் லவ்ட் எவ்ரி ஒன் வித் 100%. ஷி ஹஸ் கிவன் ஹர் ஆல் அண்ட் லவ்ட் எவ்ரி ஒன். எவ்ரி ஒன்ஸ் லைஃப் ஹஸ் பின் இம்பேக்டட் பை ஹர் இண்டிவிஜுவலி, நாட் பிகாஸ் நாட் கலெக்டிவ்லி, செப்பரேட்லி ஷி ஹேட் அன் இம்பேக்ட் ஆன் எவ்ரி ஒன். அண்ட் ஆஸ் அ பர்சன் அவங்கள பற்றி பேசும்போது ஷி வாஸ் வெரி ஆர்கனைஸ்ட், ஹைலி டிசிப்ளின், அண்ட் ஷி வாஸ் அ லேடி ஆஃப் பிரின்சிபிள்.
And she always stood firm for what she believed in. It really didn't matter what the outcome was. If she believed it was right, she would do it irrespective of what anybody would think or anybody would say. Though avlo avanga strong or courageous person irundhalo adukku keela vandu she was a very emotional person, very sensitive, and she was one bundle of emotions. அவங்களோட சர்ஃபேஸை தாண்டி நம்ம உள்ள அவங்கள கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு நெருங்கி பழக்கும் பொழுது we can see inside of her how childlike she was. She loved flowers. அவங்களுக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து முக்கியமாக எனக்காக அதிகமாக ப்ரேயர் பண்ண ஆள் யாருன்னா என்னுடைய பாட்டி தான். ஒவ்வொரு எக்ஸாம் அப்போமோ நான் எக்ஸாம் உள்ளே போய் வெளியே வர வரைக்கும் ஷீட் பி ப்ரேயிங் ஃபார் மீ. அவங்க ப்ரேயர் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஒவ்வொரு வாட்டியும் ரிசல்ட் வரும்போது அவங்களே எக்ஸாம் கொடுத்த மாதிரி ஷீ வில் ஹாவ் டியர்ஸ் ஆஃப் ஜாய் எவ்ரி டைம் ஐ சக்சீடட். அவங்க எங்களை ரொம்ப நேசித்தாங்க. என்னை மாத்திரம் இல்லை, எங்கள் குடும்பத்தை மாத்திரம் இல்லை, அவங்கள சார்ந்த எல்லாரையுமே அவங்க ரொம்ப நேசித்தாங்க. இப்போ குடும்பமாக உட்காந்து அவங்கள பற்றி நாங்கள் யோசிக்கும் போது தான் தெரியுது தட் அவங்க எங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் அ வெரி குட் பர்சன் அட் ஹார்ட். சம்டைம்ஸ் வி ரியலைஸ் வி லவ் ஃபியூ பீப்புள் மோர் தென் வி தாட் வி டிட் வென் ஒன்லி வென் தே ஆர்ன்ட் அரவுண்ட் அஸ் எனி மோர். நான் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் ஹர் ஸோ மச். பட் நோயிங் தட் ஷீ இஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் வித் காட் ஹஸ் கிவன் அஸ் த பீஸ் டு கோ ஃபார்வர்ட் விதவுட் ஹர் பீயிங் அரவுண்ட். And I thank you all for your prayers. Praise the Lord. Lord. அம்மாவுடைய வாழ்க்கை குறித்து சில காரியத்தை நான் அவங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அம்மாவோட வந்து நாங்கள் திருமணமாகி 21 ஆண்டுகள் வந்து நான் அம்மாவோட ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அவங்களுடைய கேரக்டர்ஸில் அநேக காரியங்கள் எனக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அவங்க வந்து ரொம்ப காட்டின அன்பு, அந்த கரிசனை, அவங்க அந்த தைரியமாக நடத்தினது நிறைய காரியம் என் லைஃப்பில் வந்து நான் அவங்ககிட்ட கற்றுக்கொண்டேன். அவங்களுடைய அன்பு வந்து எனக்கு அதிகமாக கிடைச்சிது. நான் வந்து திருமணம் ஆகி வந்து என்னுடைய முதல் டெலிவரி கூட நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகலை. இந்த நாள் வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒரு தாயாக நின்று அவங்க எனக்கு எல்லாமே பண்ணாங்க. அந்த அன்பு அவங்ககிட்ட நான் பெற்றுக்கொண்டேன். அது நான் ரொம்ப நினைக்கிறேன். மெயினாக வந்து அவங்களுடைய இழப்பு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. முக்கியமாக மூன்று விஷயத்தில் ஒரு பெரிய லாஸ் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் அனுபவிக்கிறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர். அவங்க வந்து அவங்களுடைய ப்ரேயர் சப்போர்ட் எங்கள் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எங்களுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களை யார் ப்ரேயர் பண்ணி சொன்னாலுமே அவங்க அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் நம்ம சாட்சி சொல்கிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸில் வந்து விடாமுயற்சியாக தொடர்ந்து அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலிக்காகவும் நிறைய அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய அடுத்த கிட்ட வளர்ச்சிக்கும் இல்லை எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய கரம் வந்து குடும்பத்தோடு இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறது அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க வந்து ஊழியர்களுக்காகவும் சபைகளுக்காகவும் நிறைய நேரம் அந்த ப்ரேயரில் மட்டும் எப்பயுமே சின்சியராக இருப்பாங்க. அது சரியாக ஒரு தடவை அவங்க வந்து ப்ரேயர் பிளானை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ரேயர் பிளானில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து அதை பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ப்ரேயர் லாஸு, அந்த ப்ரேயர் சப்போர்ட்டை நம்ம வந்து இழந்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய அன்பு வந்து ஒரு தெகிட்ட கொடுக்குற ஒரு அன்பு. அது நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாத்திட்டையுமே அந்த அன்பு காட்டுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து அந்த அவங்க எப்பயுமே வந்து அந்த அன்பை வந்து ஏதாவது கொடுத்து வெளிப்படுத்துவாங்க எல்லா இடத்துலையும். இது வரைக்கும் அவங்க யாரை பார்க்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கையில் அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்காமல் போனதே கிடையாது. எப்பயுமே அந்த அன்பை வந்து அந்த கிஃப்ட் மூலமாக அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த திகிற்ற அன்பு எங்ககிட்ட நிறைய நேரம் அந்த ஓவர் கேரிங் எடுப்பாங்க. சில நேரத்தில் நாங்கள் கூட எல்லா டென்ஷனாக நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான லவ் அந்த அன்பை வந்து நாங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணுறோம். அந்த இழப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது அவங்க பிரேவாக அந்த கரேஜஸாக அவங்க வந்து நடத்துவாங்க, அந்த ஸ்ட்ரென்த்து கொடுப்பாங்க அவங்க. அது பெரிய ஸ்ட்ரென்த்தை நாங்கள் இழந்த அந்த ஒரு எங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும்
அவங்களோட அந்த கம்பீரமான சத்தம் கேட்போம். அவங்க என்ன சூழ்நிலையானாலும் பிரேவா ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருந்தாலுமே ஒரு 500-600 பேர் இருந்தாலும் அவங்க இருக்காங்கன்றது அது கரெக்டாக தெரியும். அந்த ஆக்டிவா பிரேவா அந்த பரபரப்பா அவங்க வந்து அதை செய்கிற காரியங்கள். இப்போ வந்து அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து அதை நாங்கள் இழந்துட்டோம். அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த பரபரப்பாக செஞ்சாலுமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள அவங்க வந்து பிரவேசிக்கும் போது ஒரு சைலண்டாக அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையும் நாங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு பரபரப்பு இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க வந்து ஒரு சைலண்டாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்க பிரவேசித்திருக்கிறாங்க. அந்த சைலன்ஸ் இப்போ வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் அது இருக்குது. அம்மா இருக்கும்போது அந்த பரபரப்பு ஒரு அவங்க இருக்கிறதே தெரியும் நல்லா வீட்டில் அந்த கலகலப்பு. இப்போ நிசப்தம் வந்து அது இருக்குது. அந்த சைலன்ஸ் நாங்களுமே ரொம்ப வந்து அனுபவிக்கிறோம். அம்மாவுடைய அந்த இடத்த வந்து எம்டியாக இருக்கிறது நாங்கள் வந்து அது அந்த சைலன்ஸ் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறோம். அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் தேவனுடைய கடமையில் பலப்படுத்துகிறது தேவன் எங்களை நடத்துகிறார். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிகிறது, இந்த 3 மாதங்கள் அதிகமாக அவங்க வந்து தன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தம் பண்ணாங்கன்றது மட்டும் ரொம்ப தெரியுது. ஏன்னா அவங்க வந்து வெளியே சர்ச்சுக்கும் வர முடியல, வெளியே எங்கேயும் போக முடியல. அதனால அவங்க டெய்லி மாடியில் போய் பல மணி நேரம் தேவனோடு செலவழித்திருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணுன்னு சொன்னாலும் பைபிளை இத்தனை தடவை நான் வாசிச்சிருக்கேன், நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுறேன், ஆண்டவர் வந்து எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு, இந்த நேரத்துலேயும் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரு, 2 ஆத்துமாக்கு நான் டெய்லி அவங்களுக்கு ஃபோனில் ப்ரேயர் பண்ணுறேன், அவங்க வசனத்தை எடுத்து சொல்கிறேன். அது அவங்க மிக சந்தோஷமாக இருக்குது. சர்ச் ஓப்பன் ஆனாலே அவங்க மனசன் எடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் என்னை அதிகமாக பயன்படுத்துகிறாரு. அந்த இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதுமே வந்து அவங்க சிக்காக வந்து நாங்கள் யாருமே பார்க்கல. ஏன்னா அவங்க மனதளவில் ரொம்ப வந்து தைரியமாக ஒரு எங்காக தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்க சிக்காக இருக்கிற மாதிரி பார்க்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அந்த நாட்களில் எல்லா சொந்தங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசியிருக்காங்க, பாஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடியோ காலில் பேசினாங்க. அவங்க சொன்ன சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது பொதுவாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம பேசுகிற காரியம் ரொம்ப சோர்வாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க பேசும்போது ஒரு பரிபூர்ணமாக ஒரு நிறைவாக பேசின மாதிரி பேசினாங்க. அந்த லாஸ்ட் 1 ஹவர் பிஃபோர் எங்களோட பேசினாங்க. அந்த நேரத்தையும் சொன்னாங்க, நான் நல்லா சாப்பிட்டேன், நான் நல்லா தூங்கினேன், நான் நல்லா நடந்தேன், நல்லா வாக்கிங் பண்ணேன், நல்லா இருக்கிறேன். அந்த வார்த்தை இன்னும் துணிச்சிட்டே இருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை, நான் நல்லா இருக்கிறேன். அப்போ அவங்க வந்து ஒரு ஆயத்தத்தோடு தேவனை சந்திக்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக தன்னை ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க. நிறைய நேரம் அவங்க சொல்லுவாங்க, நான் கட்டுப்படுத்தே இருக்கக்கூடாது, நான் பல நாள் வியாதிப்பட்டு மறிக்கக்கூடாது, நான் 1 நிமிஷத்தில் நான் அந்த சமூகத்தில் போயிடணும். அவங்களுடைய மன விருப்பத்தின்படி தான் அவங்க வந்து சிக்கா இல்லை, அவங்க வந்து நல்லா இருக்கும்போதே தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க பிரவேசித்திருக்கிறாங்க, தன்னை ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலும் தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அதினரின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவர் வந்து அவருடைய ஆறுதலும் அவருடைய சமாதானமும் எங்கள் குடும்பத்தை நிரப்பி எங்களை நடத்துகிறது, இனிமேலும் நடக்கும் அதை நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. அம்மா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பாட்டி வாழ்க்கையிலேருந்து எனக்கு குறிப்பாக வந்து நான் கற்றுக்கிறேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டைம்ல வந்து ஃபோன் பண்ணீங்க, விசாரிச்சிங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். என்னன்னா இதுலேருந்து எனக்கு தெரியுது என்னன்னா பாட்டி வந்து எனக்கோ இல்லை ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு மட்டும் இம்பேக்ட் ஏற்படுத்தலை, அவங்கள சார்ந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்திட்டாங்க. கடவுள் வந்து அவங்கள வந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து மட்டுமே அவங்களை பிளஸ் பண்ணல, ஆனா வந்து கடவுள் அவங்களே ஒரு ஆசீர்வாதமாக வச்சிருந்தாங்க. ஸோ அதை நினைத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியுது. இப்பவும் நான் வந்து ஒரு 2 காரியம் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆஸ் அ கிராண்ட் சன்னா நான் என்னதான் தெரிஞ்சுக்க வேணும், எங்க ஃபேமிலியை குறித்து ஹிஸ்டரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ்
என்ன எப்படி நாங்க வந்தோம், எந்த நிலைமையில இருந்து கடவுள் எங்களை எடுத்து வந்தாரு. ஸோ அவங்க லைஃப் இன்னும் பாத்தீங்கன்னா டேடி பெரியப்பா சித்தப்பா அவங்க லைஃப் எப்படி இருந்தது அண்ட் அவங்க மேரேஜஸ் எப்படி நடந்தது. ஸோ இது மாதிரி ஒரு கிராண்ட் சன் என்னெல்லாம் கத்துக்க வேண்டுமோ அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு ஹிஸ்டரிய தெளிவா எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நான் கேட்டா சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ வந்து ஒரே ஆம்பளை பையன், நீ கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு எவ்வளோ ஒரு பெஸ்டான கிராண்ட் மதரா இருந்திருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி ஷி வாஸ் அ ரோல் மாடல் ஃபார் மீ. ஏன்னா லாஸ்ட் இந்த லாக்டவுன் டைம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நானும் பாட்டியும் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குறிப்பா வந்து இந்த யாக்கோபுல எனக்கு ஒரு குவிஸ் இருந்தது. ஸோ யாக்கோபுல இருக்கிற போது அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு வசனமும் அவங்க படிச்சு எனக்கு வந்து அந்த அர்த்தத்தை சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த குவிஸுக்கு. ஸோ அந்த டைம் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நான் ரொம்ப செரிஷ் பண்றேன். அதே போல நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு செரிஷ் பண்ணதுக்கு, நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. நான் பாட்டிய நிறைய நேரம் வண்டியில எடுத்து நான் கூட்டிட்டு போவேன் சர்ச்ல இருந்து. அப்படின்னா வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வருவாங்க, டெய்லி அந்த ரோவிசார் பேர் வருவாங்க. ஸோ நிறைய பேர் அவங்க ஆதாயப்பட்டுனாங்க கருத்துருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அம்மா கூட எனக்கு சொல்லுவாங்க, அவங்க வந்து 5 names வச்சு ப்ரேயர் பண்ணாங்களா ஒரு நாள். ஸோ அம்மாக்கே தெரியாது அம்மா நேம் அதுல இருந்தது, அவங்க அதாவது அம்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க ஜெபத்தின் மூலமா வந்து அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி அம்மா மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இப்போ அம்மா கூட சொன்னாங்க 2 ஆத்மாக்கள் ஆதாயப்பட்டாங்க இந்த நாட்கள்லயுமே. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது எவ்ரி வே ஷி வாஸ் எப்படி சொல்றது, ஒரு எப்படிலாம் ஒரு கிராண்ட் மதர் இருக்கணுமோ எனக்கு வந்து இருந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் டு செரிஷ் அண்ட் டு செலிப்ரேட் அவர் லைஃப். ஸோ இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கத்துக்கிறேன்னா அந்த ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்களுக்கு வந்து உறுதியா சாகிறதுக்கு முன்னாடி கூட சாகும் வரையில கூட அவங்க வந்து அந்த ஃபெய்த் இன் ஜீசஸ் கத்தருக்குள்ள அந்த ஃபெய்த் இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் அதுதான் ப்ரேயர் பண்ணேன், நான் அதே ஃபெய்த்தை வந்து என் வாழ்க்கையிலுமே நான் அதை எடுத்து செல்ல நான் அதை என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். ஸோ திஸ் டைம் ஐ ஆல்சோ இன்வைட் யூ ஆல் டு ஹாவ் த சேம் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் மை கிராண்ட் மாதர். ஸோ எஸ் நிறைய மொமெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ பாட்டி. அவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நாளிலும் அம்மா எங்கள் மத்தியில் இல்லை. நிறைய பேர் அம்மாவுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியல. எங்களுடைய ரிலேட்டிவ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. சபையாருக்கும் இது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கு. அம்மா பத்தி சொல்லணும்னா ரெண்டு முக்கியமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில. ஒன்னு சாக்ரிஃபைஸ், ரெண்டாவது அவங்க வெரி ஹார்ட் ஒர்க் லேடி. எனக்கு தெரிஞ்சு அவங்க 18-20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒர்க்னா நின்றுட்டே ஒர்க் பண்ணணும். ஸோ ரொம்ப கடினமான வேலை, ஆனாலும் குடும்பத்திற்காக அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது சாக்ரிஃபைஸ், ஒரு மதர்லி சாக்ரிஃபைஸ்னு சொல்லும்போது நானும் என்னுடைய அண்ணனும் சிறு வயதில் ஒரு கிறிஸ்துவர் மூலமாக ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கப்பட்டோம். ஸோ எனக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அண்ணனுக்கு ஒரு 8 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாளில் ஒரு பிள்ளைகளை, ஒரு முதல் 2 பிள்ளைங்களை பிரிஞ்சு மாசத்துக்கு ஒரு முறை தான் எங்களை ஹாஸ்டலில் வந்து பார்ப்பாங்க. நானே இந்த நாட்கள்ல அப்பெல்லாம் ரொம்ப யோசிப்பேன், எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா எங்க அம்மா ஹாஸ்டலுக்கு வரும்போது எல்லாம் அவங்க ஃபேஸ் பார்க்க மாட்டேன், சொல்லுவாங்க என் மூஞ்சிய பாடுறா என் மூஞ்சிய பாடுறான்னு நான் பார்க்க மாட்டேன். ரீசன் என்னன்னா அம்மா ஃபேஸை பார்த்துட்டா அடுத்த ஒரு 1/2 hour அவங்க போயிடுவாங்க. ஸோ அது எங்களை ரொம்ப பாதிக்கும்னு நான் பார்க்க மாட்டேன். நான் இன்னைக்கு யோசித்து பாக்குறேன், அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் யோசித்து பாக்குறேன். நாங்க சைல்டு தான், நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம், அந்த அன்பெல்லாம் அவங்க ரொம்ப அதை வந்து எமோஷனெல்லாம் கட்டுப்படுத்தி எதுக்கு வச்சாங்கன்னா, பிகாஸ் இன்னைக்கு நாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு வருவதற்கு. அன்னைக்கு அன்னிலிருந்து என்னைக்கு எங்களை ஹாஸ்டலில் சேர்த்தாங்க, அன்னிலிருந்து ஆண்டு மேல தனிப்பட்ட அன்பு அவங்களுக்கு. அதிகமா அன்பு வைப்பாங்க, அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாங்க 3 பிள்ளைங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 3 மருமகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம்னா அவங்களுடைய சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ், பெரிய சாக்ரிஃபைஸ்.
எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள், அம்மாவுடைய அந்த வாழ்க்கை எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள். அவங்களை இழந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்பு. ஆனா வேதம் சொல்கிறது, அவர் சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் செய்கிற தேவன் என்று. என் ஜனம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. இந்த நாளிலும் ஒன்று மாத்திர நிச்சயம் கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அம்மாவை முகமுகமாய் பார்ப்போம் என்ற நம்பிக்கை எங்க எல்லோருக்கும் இருக்கிறது. சோ அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் தான் எங்களை பலப்படுத்துச்சு. இந்த நாளிலும் பலர் அம்மாவை குறிச்சு பேசும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அம்மாவுடைய ஒரு பக்கத்தை நாங்க பார்த்தாலும் மறுபக்கம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறாங்க, அநேகருக்கு ஜபம் பண்ணிருக்கிறாங்க. ஸ்பெஷலி எங்க மாமா, அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி, அவங்களுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் அவங்க ஜபம் பண்ணிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் விட மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு மாத்திரமல்ல, எங்க மாமா பிள்ளைங்க எல்லாருக்கும் அவங்க ஜபம் பண்ணிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க போன் பண்ணி அவங்களும் எங்களோட பேசினாங்க. எங்க அம்மாவை இழந்த உறவுகள், எங்க மாமாலாம் ரொம்ப துக்கப்பட்டாங்க. காரணம் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாமாவும் அவங்க எல்லாருமே கேட்பாங்க. அவங்க வயது பேர பிள்ளைகள் எடுத்தாலுமே அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அதை அப்படியே கேட்பாங்க. சோ அவங்களுக்கும் இது பெரிய ஒரு இழப்பு. அவங்களால இதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை ஒருவர் ஒருவர் பார்த்து நாங்க ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்காக அவர்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, அந்த சீனியர் பாஸ்டருக்காகவும் அசோசியேட் பாஸ்டருக்காகவும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். காரணம் இந்த சூழ்நிலையில அவர்கள் போன் கால் மூலமாக எங்களோட பேசினது, மாரல் சப்போர்ட்டா இருந்தது, இது ரொம்ப எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது. தனிமையில இருந்தாலும் அந்த நேரத்துல பாஸ்டாகிங்க போன் பண்ணி பேசுவாங்க, என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஏன்னா கேளம்பாக்கத்துல நான் மட்டும் தனியா இருப்பேன். இந்த நாட்களில் பாஸ்டர் போன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு ஸ்ட்ரெங்தனா இருக்கும். அது மாத்திரமல்ல, அநேக பாஸ்டர்ஸ் போன் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளா பேசினாங்க. அம்மா இறக்கிறதுக்கு முன்பதாக இறந்த பிறகு அநேக பாஸ்டர்ஸ் போன் பண்ணாங்க. எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிலீவர்ஸ்க்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பலர் எனக்காக போன் பண்ணீங்க. பட் என்னால சிலருக்கு போனை பிக் பண்ண முடிஞ்சது, பலருக்கு என்னால பிக் பண்ண முடியல. அதுக்கு காரணம் தொடர்ந்து இந்த சூழ்நிலைகள்லாம் போய் கொண்டிருந்ததுனால என்னால அது பேச முடியல. உங்களுடைய உணர்வுகளுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களுடைய அன்புக்காக ரொம்ப தேங்க் பண்றேன். காரணம் நீங்க நான் போட்ட அந்த மெசேஜ்னால நீங்க பலர் எனக்கு போன் பண்ணல, இது வரைக்குமே போன் பண்ணல. பட் உங்களுக்கு பேசணும்னு பலர் அதை கேட்டிருந்தீங்க, எஸ்எம்எஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த நாளையும் ஆண்டருடைய வார்த்தைகள், ஆண்டருடைய கிருபைகள் எங்களை அதிகமாக தேற்றினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டர்மாக்காக ரொம்ப தேங்க் பண்ணோம். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கையும் போன் பண்ணி அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாரையும் ரொம்ப திடப்படுத்துச்சு. ஸோ சீனியர் பாஸ்டருக்காகவும் அசோசியேட் பாஸ்டருக்காகவும் பாஸ்டர்மாக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, பிலீவர்ஸ்க்காக என் மீது அன்பு வைத்து என் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒவ்வொரு பிலீவர்ஸ்க்காக ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். உடனே எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். அம்மா வீட்டுக்கு சென்ற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தையும் தொடர்ந்து நாம் கடைபிடிக்கும் போது அவருடைய வருகையில நாமும் அம்மாவை முகமுகமாய் காண்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது. என்னுடைய உறவுகள் எல்லாருக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நண்பர்களுக்காக தேங்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அநேகர் அவங்க ரொம்ப மன வருத்தமா இருந்தாங்க. ஏன்னா சிறு வயதுல இருந்து பழகின ஒவ்வொரு நண்பர்களும் போன் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து எங்க குடும்பத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய உங்களுடைய எல்லா விதமான சப்போர்ட்டுக்காகவும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் இவ்வளவு நேரங்களும் அம்மா சியாமலா தேவி அவர்களை குறித்து அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், மார் பேரன் பேத்திகள் சொன்ன நல்ல சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2002 அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆண்டுடைய சபையிலே தேவனை ஆராதிக்கவும் அவருடைய நாமத்திற்காக அன்புள்ள பிரயாசத்தோடு செயல்படவும் தீவிரமாய் தங்களை முழு குடும்பத்தையும் தேவனோடு தேவ சபையோடு இணைத்து கொள்ளவும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த அம்மாவை குறித்து நானும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த அம்மாவை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவர்கள் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய பின்னணியம், அவங்களுடைய சூழல், அவங்க கடந்து வந்த பாதை எல்லாம் கடினமான ஒரு சூழலை எல்லாம் கடந்து வந்தாலும் அவர்களுடைய இருதயத்திலே ஆழமான அன்பு அதிகமாக இருக்கும். அந்த
அன்பு அதிகமாக இருந்த அதே நேரத்தில் அவர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தவுடனே அவனுடைய முழு வாழ்க்கையும் சபையை மையமாக வைத்து தான் இருந்தது. ஆலயத்தை மையமாக வைத்து அதை சுற்றி தான் அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும். பாஸ்டர் ஜான் டென்னிஸ் அவர்களோடு இருக்கும்போதும் சரி, நான் வந்த பின்பு இந்த 8 ஆண்டுகளும் அவருடைய ஏக்கம் எண்ணம் எல்லாம் சபையை சுற்றியே பெரும்பான்மையான காரியங்களை சபையை சுற்றி இருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அதில் குறிப்பாக அவர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு தீவிரமான எண்ணம், நம்ம சர்ச் ஆலயம் கட்டிடம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் நாங்கள் தினந்தோறும் ஜெபிப்பதற்கு ஒரு குழுவினர் வேண்டும் என்று நான் சபையில் அறிவித்த பொழுது அவங்க முன் வந்து அவங்களோடு சேர்ந்து ஒரு குழுவினர் அம்மாமார்களாக இணைந்து அவர்கள் நம்முடைய ஆலய வேலை ஆரம்பித்தது முதற்கொண்டு அதன் பின்பு இப்போ வரைக்கும் நான் சொல்ல வேண்டுமானால் இந்த லாக்டவுனில் நம்முடைய சர்ச் நடத்த முடியாத சூழல் உண்டாகும் வரைக்கும் அவர்கள் அன்னும் தினமும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதற்காக அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. நடந்து வர முடியாது, ஆட்டோ எடுத்து வருவார்கள். தினந்தோறும் 100 ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோவில் வந்து சர்ச்சில் வந்து அவர்கள் கூடி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிப்பதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவங்களுடைய ஜெபம் மறக்க முடியாதது. சில நேரங்களிலே ஊழியர்களாகிய நாங்களும் சில நேரத்தில் ஏதாவது சோர்வோடு இருக்கிறதை ஒருவேளை அவர்கள் அறிந்து கொண்டால் உரிமையோடு வந்து ஒரு மகனிடத்தில் பேசுவது போல ஆறுதல் சொல்லி நாங்களாம் இருக்கிறோம் பாச நாங்கள் ஜோம் பண்ணுறோம் கத்த செய்வார் அப்படிங்கிறத உரிமையோடு பேசுகிற ஒரு அருமையான தாயார். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய காரியத்திலே அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற தீவிர எண்ணமுடையவர்கள். இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்கும்போதும் அவனுடைய மரணம் வியாழக்கிழமை சம்பவித்தது. அந்த மரணத்திற்கும் அந்த முந்தின திங்கக்கிழமை அவங்க கான்சியஸோட நல்லா கான்சியஸ் என்று சொல்வதை விட ரொம்ப கேஷுவலாக நல்லா இருந்த அந்த டைமில் நான் கடைசியாக அவங்களோட ஃபோனில் அவங்களோட பேசினேன். அப்போ பேசும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை, பாஸ்டர் எப்போ இந்த லாக்டவுன் முடியுதோ சர்ச் திறக்கிறீங்களோ அப்போ எங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். என்ன நோக்கத்தோடு சொன்னாங்கன்னா, ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுடைய அறிவுறுத்தலின்படி ஆலயத்தை திறந்தாலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 10 வயதுக்கு கீழ் உள்ள சிறு பிள்ளைகள் பெரியவர்களை நீங்கள் வழிபாடு ஸ்தலத்துக்கு வர அனுமதிக்கக்கூடாது அவருடைய நலனுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை அவங்க நியூஸ் கேட்டுட்டு ஃபோனில் சொல்கிறாங்க, நம்ம சர்ச் திறந்ததுக்கப்புறம் நான் முத ஆளாக வருவேன் பாஸ்டர், ஏன்னா சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்குது, அதனால் இந்த வயசு அது இதெல்லாம் காரணம் காட்டி எங்களை சர்ச்சுக்கு வர்றதை நீங்கள் நிறுத்திடக்கூடாது, முத ஆளாக நான் வருவேன். 50 பேர் தான் வரலாம் அப்படின்னா அந்த 50 பேரில் நான் முத ஆளாக இருப்பேன், நீங்கள் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. ஸோ அவங்களுடைய இருதயம் வந்து தேவனுடைய ஆலயத்தின் மேலும் தேவனுடைய சமூக தேவ பிரசனம் அதன் மேலே எவ்வளோ வாஞ்சியாக இருந்தது என்பதை குறித்து இது ஒரு சின்ன உதாரணம். இன்னும் சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சர்ச்சில் பிரசங்க நேரத்தில் நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் தைரியமாக முன் வந்து ஒரு பதிலை சொல்லிவிடுவார்கள், வேதத்திலேருந்து சில வசனங்களை சொல்லிவிடுவார்கள். இந்த வயதுலையும் 72 வயது ஆகிறது, இந்த வயதுலையும் ஒரு வசனம் வாசிக்கணும் அப்படின்னா போட்டி போட்டு கொண்டு வாசிக்கிற பழக்கம் உடையவர்கள். ஸோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தது. ப்ரேயர் டீமில் அவங்க இருந்தாங்க, இவாஞ்சலிசம் டீமில் ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்க. 2 முறை அந்த இவாஞ்சலிசம் டீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 முறை அந்த டீமுக்காக நம்ம ஜோம் பண்ணியிருக்கிறோம், புதிய ஆத்மாக்களுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறோம். அவங்க சிலரை மையமாக வைத்து அவர்களுக்காக ஜெபித்து 1-2 ஆத்மாக்களை அந்த இவாஞ்சலிசம் டீம் ப்ரேயர் மூலமாக சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவங்களுடைய தீவிரமான ஊழியம், நார்த் இந்தியா மிஷன்ட்ரி போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது தீவிரமாக, அம்மா ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கவங்களாம் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லி நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க காசியாபாத்துக்கு பல இடங்களுக்கு மிஷன் ட்ரிப்பில் வந்து அவங்க எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாக சுவிசேஷம் சொன்ன விதம், லாங்குவேஜ் தெரியாது, ஆட்கள் நம்ம பேசினா புரியாது, அது எல்லாத்தையும் தவிர்த்து அவங்க எப்படியோ பேசி ஆட்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் பேசி அந்த இருக்கிற நார்த் இந்தியன் பீப்புளோட மிங்கிள் ஆகிடுவாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அந்த ஊழியத்திலே சுவிசேஷம் சொல்லுவதிலே மிக தீவிரமான ஒரு நபர், ஒரு தாயார்.
அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி அவங்க சொல்லாத நபரே கிடையாது. எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, யாரை பார்த்தாலும் தைரியமாக சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயார். ஸோ அவங்களுடைய முன் மாதிரியை நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டியது அவசியம். அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய விசுவாசம், அடுத்து மிக முக்கியமானதாக அவங்களுடைய கொடுத்தல், கிவிங், அந்த காணிக்கை கொடுத்தல். அவங்க பிள்ளைங்கள்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பமும் தசமபாக காணிக்கை மற்ற எல்லா காரியத்திலையும் கொடுத்தாலும் இந்த அம்மாவுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில், இந்த அம்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் ரொம்ப சின்சியராக தசமபாகம் கொடுக்குற ஒரு தாயார். தசமபாகம் மாத்திரமல்ல, எந்தெந்த ஊழியத்துக்கு அவர்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்க பிரயாசப்படுகிற ஒரு அருமையான தாயார். கிவ்விங் அவங்கள அடித்து கொள்ள முடியவே முடியாது. சர்ச்சில் மட்டும் இல்லை, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதிலையும் தீவிரமாக இருக்கக்கூடிய நபர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக யார்கிட்ட எந்த தப்பு இருந்தாலும் முகத்துக்கு முகம் நேரடியாக, நீ பண்ணது தப்பு, அது பாஸ்டாக இருக்கலாம், பிலீவர்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஸ்ட்ரீட் பீப்புளாக இருக்கலாம், தப்புன்னு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முகத்துக்கு முகம் போய் நேரடியாக சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த மனக்கசப்பை அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள், அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள், அதையெல்லாம் நினைவு கூறுவதற்கு ஆண்டு கொடுத்த கிருபைக்காக ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், அம்மாவை ஏற்ற காலத்திலே தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக சேர்த்து கொண்டார். ஒரே ஒரு வேத பகுதி மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். 84 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இந்த வசனம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த வசனம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி அவங்க ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை யோசிக்கும் போது ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது, ஒரு நினைவு வருகிறது. இந்த வருடம் நமக்கு நியூ இயர் சர்வீஸ் நடந்தது இல்லையா, இந்த 2019 to 2020. அந்த நியூ இயர் சர்வீஸில் January 1st இந்த வாட்ச் நைட் சர்வீஸில் ஆண்டு நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், என்னுடைய ஜனங்களை நான் மீட்டுக்கொள்ளுவேன், என்னுடையவர்களை மீட்டுக்கொள்ளுகிற வருஷம் வந்தது அப்படின்னு அந்த வாக்கு தத்த வசனத்தை தேவன் நமக்கு தந்தார். சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எப்பயுமே ஒரு நியூ மந்த் சர்வீஸாக இருக்கட்டும், புதிய மாத ஆராதனையாக இருக்கட்டும், அல்லது புது வருட ஆராதனையாக இருக்கட்டும், அந்த ஜபம் முடிந்த உடனே, ஆராதனை முடிந்த உடனே மொதல் ஆளாக வந்து விஷ் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அதே போல் அந்த 2020 என்னுடையவர்களை மீட்டுக்கொள்ள வருஷம் வந்ததுன்னு சொல்லி நான் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆராதனை முடிஞ்சது, முடிஞ்ச உடனே அவங்க வேகமாக வந்து மொதல் ஆளாக வந்து என்கிட்ட என்னை விஷ் பண்ணாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. வாழ்த்து தெரிவித்த உடனே அடுத்து அவங்க கேட்ட ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. என்னுடையவர்களை மீட்டுக்கொள்ளும் வருஷம் வந்ததுன்னு சொன்னீங்களே, இதோடைய மீனிங் அர்த்தம் என்ன? ஆட்களை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்வாரா, இல்லை அவருடையவராக இருக்கிற என்ன போல ஆட்களை தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வாரா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் ஷாக் இருந்துச்சு, இப்படி கூட புரிஞ்சுக்குவாங்களாம் அப்படிங்கிற ஒரு ஷாக் இருந்தது. அந்த நாள் முழுக்க அதை நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை ஒரு 70 கிராஸ் பண்ணவங்களுக்குலாம் இந்த மாதிரி தாட்டு வந்திருக்குமோ, என்னுடையவர்களை மீட்டுக்கொள்ளும் வருஷம் வந்தது அப்படிங்கிற தாட்டு வந்திருக்குமோ, அந்த மாதிரி அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. அவங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு அடுத்து அவங்க சொன்னாங்க, எது நடந்தாலும் பரவாயில்ல, என்னை பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களை நான் ஜோம் பண்ணி விட்டேன். அது அவங்களுடைய இருதயத்தில் ஆழமாக அந்த வார்த்தை பதிந்திருக்கிறது. அன்றைக்கே அவர்களுக்கு அது உணர்த்தப்பட்டதா என்ன என்பது தெரியவில்லை. இந்த ஆண்டின் மத்திய பகுதியிலே அவர்கள் என்னுடையவர்களை மீட்டுக்கொள்ளும் வருஷம் வந்தது என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டிலே அருமையான தாயாரை தேவன் தம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கும்படி கர்த்தர் சேர்த்து கொண்டார். அதுதான் 4 வசனம் சொல்கிறது, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஸோ எந்த கவலையும் கண்ணீரும் இல்லாமல், பாரமும் பிரச்சனையும் இல்லாமல், லாக்டவுன், சோசியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க் போடுறது அப்படிங்கிற பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல், எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான இடத்துக்கு இந்த தாயார் சென்றிருக்கிறார்கள் என்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை அவருடைய குடும்பத்தாருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஸோ தேவ பிரசன்னத்தில் வாசமாக இருப்பது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான அனுபவம்.
ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், என்னுடையவர்களை மீட்டுக்கொள்ள வருஷம் வந்தது என்ற வார்த்தை இந்த அம்மா எப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்களோ, எப்படி அது அவர்களுக்கு உணர்த்தியதோ அது அவர்களுக்கு சம்பவித்திருக்கிறது. அப்படியானால் அப்போ இந்த ஆண்டில் இன்னும் நிறைய பேர் போயிடுவாங்களா அப்படின்னு நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 65 சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஸோ இங்கு பிரகாரம் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தையும் குறிக்கலாம், தேவ சபை தேவ பிரசன்னம் நிரம்பிய இடம் அதையும் குறிக்கலாம். ஸோ ஆண்டவர் யாரை தம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உம் வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்கிற சங்கீதக்காரன் வார்த்தையின்படி இந்த பூமியிலேயே தேவ பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொள்வோமானால் இந்த அருமையான தாயார் அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட வசனத்தின்படி தேவன் அவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் வாசமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டார். அந்த வீட்டின் நன்மையால் அவர்கள் இன்றைக்கு திருப்தியாக இருக்கிறார்கள். அங்கே போனாலும் திருப்தி, இந்த பூமியில் இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த குடும்பத்தார் ஒரு அருமையான தாயாரை இழக்க ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகிலும் இந்த பூமியில் அதை நினைத்தே வருத்தப்பட்டு கொண்டு அல்ல, இங்கு இருக்கும்போதே தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கப்படுகிற அனுபவம் இந்த குடும்பத்தின் மக்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். அந்த ஆறுதலை தந்திருக்கிறார், திருப்தியை தந்திருக்கிறார். அம்மாவுடைய வாழ்க்கை, அவர்கள் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் வேலை பார்க்கிற சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்த பின்பு ஏறக்குறைய 30 மேலாக தேவன் அவர்களை சுபிட்சமாக சந்தோஷமாய் ஆசீர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக ஒரு பாத்திரமாய் வாய்க்காலாக தேவன் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மிகுந்த திருப்தியோடு அம்மாவுடைய காலம் முடிந்தது, தேவ ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய தேவன் கிருபை தந்திருக்கிறார் என்ற ஒரு திருப்தியை தேவன் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாகக்கூடிய அளவிற்கு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தாரை தேவன் நடத்தட்டும். நம் எல்லாரும் இந்த விசுவாசத்தை பின்பற்ற தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. அம்மாவை குறித்த நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வசனத்தின்படி உம்முடைய பிரகாரத்தில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வசனத்தின்படி இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் செல்வவான்கள் ஆண்டவரே உயர்ந்தவர்கள் இருந்தாலும் பைத்தியமாயிருக்கிற ஒன்றும் இல்லாதிருக்கிற எங்களை நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்திருக்கிறீர். உம்முடைய வீட்டின் நன்மையால் நாங்கள் திருப்தி அடைய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் இயேசு எனக்கு போதும் என்ற நிலையில் நாங்கள் திருப்தியாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும். விசேஷமாய் அம்மா வீட்டு சென்றவுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். ஐயா வரதன் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். உம்முடைய பிரசன்னத்தினாலும் உடைய ஆறுதலினால் நிரப்பும். அவருடைய பிள்ளைகள் பாஸ்கர், அவருடைய மனைவி சுமதி, அவனுடைய மகளுக்காக ஜெபிக்கிறோம். அதேபோல் பாச சேகர், ஆஷா அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாபு, சபீரா அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவனுடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அம்மாவோடு உடன் பிறந்தவர்கள், அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், அம்மாவோடு நெருக்கமாயிருந்த எல்லாரையும் கர்த்தர் ஆதரப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பும். சபை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வசனத்தை கேட்ட, இந்த சாட்சிகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். சுதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இந்த குடும்பத்தாரையும் சபை மக்களையும் நம் ஒவ்வொருவரையும் தேவ நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.
I will be still, know you.